ஒரு முறை தோனி கிட்ட கேட்டாங்க, மேட்ச் ஜெயிக்கும் போது சிரிச்சா பரவாயில்ல, தோக்கும் போது கூட நீங்க எப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க தோனி? அதுக்கு அவர் சொன்னார், நான் கிரிக்கெட் விளையாடும் போது வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய என்னுடைய செலக்டர்ஸ்காக நான் விளையாடுவேன், தூரத்தில் இருந்து என்னை பார்க்கும் கோச்சுக்காக நான் விளையாடுவேன், எனது அணிக்குள்ளே இருக்கக்கூடிய சீனியர் பிளேயர் சொல்வதற்காக எனது முடிவுகளை நான் எடுப்பதில்லை. இந்த நொடி இந்த பால் ஜெயிக்க போற பயத்தையும் பற்றியும் தோல்வி அடைஞ்சிருவனோ என்ற ஒரு கலக்கத்தை பற்றியும் எந்த கவலையும் இல்லாம இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமை விளையாடுற என்ற சந்தோஷத்தோடு விளையாடுகிறேன் என்று சொன்னார். உங்களுக்கும் நான் அதை தான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் செய்யுங்க, பிடிச்சதை மட்டும் செய்யுங்க. ஐயோ அவன் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவனுக்காக பயந்து பயந்து வாழ்ந்து ஒரு நாள் செத்து போக போறீங்களா, இல்ல சாவரத்துக்குள்ள ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து கட்ட போறீங்க? இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா, சச்சின் அவுட் ஆயிட்டாரு, யாரும் இன்னும் டிவி ஆஃப் பண்ணல. இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் சேவாக் அவுட் ஆயிட்டாரு, யாரும் இன்னும் டிவி ஆஃப் பண்ணல. இந்தியா ஜெயிச்சிருன்ற நம்பிக்கையா, அல்லது இந்தியா தோத்தாலும் கவலை இல்லை என்ற ஒரு ஓவர் கான்பிடன்ஸா? இல்ல, களத்தில் நிற்பது மகேந்திர சிங் தோனி, அவருக்கு வெற்றியை குறித்த பெருமை அல்ல, அவருக்கு தோல்வியை குறித்த பயமும் அல்ல. இந்த நொடி அவர் வாழ்க்கையில அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டை விளையாட போகிறார். ஜெயிப்போமா தோற்போமா என்ற பரபரப்பிற்காக பார்க்கவில்லை, சந்தோஷமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். களத்தில் இறங்கி ஆடிக்கொண்டிருப்பது மகேந்திர சிங் தோனி. சச்சின் சச்சின் என்று எழுந்த அந்த கோஷம் இப்போது, இந்தியா இந்தியா என்று எழுந்த அந்த கோஷம் இப்போது, தோனி தோனி என்று எழுந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக வெற்றிக்கு தேவைப்படுகிற அந்த வெற்றி ஓட்டங்களை தோனி எடுக்க போகிறார். அங்கிருந்து ஓடி வர பவுலர் வேகமா ஒரு பந்து வீசுகிறார்.